வணக்கம். பாரதிக்கு பிறகான கவிதை மரபு என்பது தமிழ்நாட்டில் ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. அதற்கு முன்பாக சங்க இலக்கியம் தொடங்கி பத்து பாட்டி, எட்டு தொகை, பதினெண்கள் கணக்கு, பக்தி இலக்கியங்கள், காப்பிய இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், உரைநடைகள் என்றிருந்த காலம் 2000 ஆண்டாக நாம் பார்த்து வருகிறோம். மகாகவி பாரதிக்கு பிறகு கவிதை நடையில் ஒரு பெரும் மாற்றம் நிகழ்ந்தது. அதாவது கடவுளர்களையும் மன்னர்களையும் ஆட்சியாளர்களையும் மடாதிபதிகளையும் மட்டுமே பற்றி பாடிக்கொண்டிருந்த நம் புலவர் பெருமக்கள் சமுதாயத்தை பற்றியும் பாட வேண்டும் என்கின்ற அளவிற்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தந்தவர் யார் என்றால் பாரதியார் தான். அந்த பாரதியினுடைய வழியிலே வந்த ஒரு மாபெரும் கவிஞன், புரட்சி கவிஞன் யார் என்று கேட்டால் பாண்டிச்சேரியிலே கனகசபை லக்ஷ்மி அம்மாளுடைய மகனாக 1891ஆம் ஆண்டு பிறந்த கனக சுப்புரத்தனம் என்று இறப்பெயர் கொண்ட பாரதிதாசன் ஆவார். அங்கே தமிழாசிரியராக அவர் படித்து பணியாற்றி வந்தார். இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தனம்னு சொன்னான். எப்போ இவர் வந்து பாரதிதாசனாக மாறினார்? ஒரு திருமணம் நடந்துகிட்ருக்கு பாண்டிச்சேரியில் ஒரு வீட்டில். அப்போயெல்லாம் என்னென்னா இரவு பகல் எல்லாமே எந்த அவசரமும் இல்லாமல் மக்கள் சந்தோஷமாக 4 நாட்கள் முன்பாக வந்திருந்து திருமணத்தை நடத்தி கொடுத்து குழந்தைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இதான் பழையாள கல்யாண பத்திரிக்கை, நல்ல தமிழில் இருக்கும். இன்றைக்கி கல்யாண பத்திரிக்கை அடிக்கப்படுகிறதுல 80% ஆங்கிலத்திலேயே இருக்குது. யாருக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னு தெரில. சரி, இங்கே வருவோம். பாண்டிச்சேரியில் ஒரு திருமண வீட்டில் பாடிக்கிட்டுருக்கார். மிக அற்புதமான குரலை உடையவர் நம்முடைய கனக சுப்புரத்தனம். அப்போ உள்ள பாரதி தன்னுடைய நண்பர்களோடு நுழைகிறார். பாரதியை பாரதிதாசன் எப்படி பார்த்தாருங்கிறத ஒரு குறிப்பில் எழுதுகிறாரு. நான் பாடிக்கொண்டிருந்த போது உள்ளே ஒருவர் வருகிறார். அவரை பார்க்கிற போது எனக்கு எப்படி இருந்தது என்றால், ரவிவர்மா ஓவியத்திலே வருகின்ற பரமசிவன். அது ஏன் குறிப்பாக அப்படி சொல்கிறாரு? ரவிவர்மா ஓவியத்தில் வரக்கூடிய கடவுளர்களுக்கு மீசை இருக்கும். இப்போ நீங்கள் சென்னையில் பார்த்தசாரதி கோயிலுக்கு போனீங்கன்னா பார்த்தசாரதி அந்த ரதத்தை ஓட்டக்கூடியவர் முகமெல்லாம் அந்த காயத்தோட பெரிய மீசை வச்சுருக்கதை பார்க்கலாம். வடநாட்டு சீரியல்களை பார்த்து பார்த்து என்ன ஆகிட்டோம் நம்ம? ராமனுக்கு மீசை இல்லை, முருகனுக்கு மீசை இல்லை, பரமசிவனுக்கு மீசை இல்லை, யாருக்குமே மீசை இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனால் நம்முடைய மரபுப்படி இருக்கணும். இங்கே அவர் சொல்கிறாரு, மீசை வைத்த பரமசிவன் போல, ரவிவர்மா ஓய்வியத்திலே வருகிற மீசை வைத்த பரமசிவன் போல ஒருவர் என்னை நோக்கி வந்தார். அவருடைய அந்த பார்வை என்னை ஈர்த்தது. நான் அவருக்கு தாசனானேன் அப்படிங்கிறார். அது மட்டுமில்லை, அந்த வீட்டில் அவர் வந்து உட்கார்ந்தபோது இவரை பாட சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாரதிதாசன் என்ன பண்ணுறார், எங்கெங்கு காணினும் சக்தியடா அப்படிங்கிற அந்த பாட்டை பாடுறார். இந்த பாட்டை கேட்ட பாரதி மீசையை முறுக்கி சந்தோஷப்பட்டு அவர் அருகில் அழைச்சி முதுகில் ஒரு தட்டு தட்டி, இன்று முதல் எமது கவிதா மண்டலத்தில் நீயும் ஒரு கவிஞன் அப்படின்னு அவரை ஏற்றுக்கிட்டாரான். பாருங்கள், பாரதியை ஏற்றுக்கொண்ட ஒரு கவிஞன். அவர் எப்படிப்பட்ட கவிஞன்? அது கூட திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர், கடவுள் நம்பிக்கையற்றவர். அவரும் கூட என்ன பண்ணுறார் அப்படின்னா பாரதியை குருவாக ஏற்றுக்கொள்கிறார். பாரதியை பார்த்த பிறகுதான் அவருடைய நட்பு அவரோடு இருந்தது. எப்படின்னா ஆசிரியர் மாணவர் என்பது போல, குரு என்பது போல. பல நேரங்களில் செல்லம்மா பாரதி பாரதியாரை பற்றி ஏதேனும் கேட்க வேண்டும் என்று சொன்னால் உடனே கனக சுப்புரத்தை அழைத்து, அவர் எங்கே சென்றிருக்கிறார் என்று தெரியவில்லையே, போய் பார்த்து வா, அவரை அழைத்து வா என்று அனுப்புவாராம். அப்படி அவரோடு எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு பெருமை இவருக்கு கிடைத்தது. இவர் மாற்று சிந்தனை உடையவராக இருந்தாலும் கூட, கடவுள் நம்பிக்கையற்றவராக இருந்தாலும் கூட பாரதியை தெய்வமாக போற்றினார் என்பதில் மாற்று கருத்தை கிடையாது. பாரதிதாசனுடைய கவிதைகள் இவருடைய படைப்புலகத்தினை பற்றி சொல்வதாக இருந்தால், கவிதை, நாடகம், திரைப்படம், மேடை பேச்சு, குயில் பத்திரிக்கை, திருக்குறளுக்கு உரை என்று சகலகலா வல்லவராக திகழ்ந்தவர் தான் பாரதிதாசன். எளிமையாக இருக்கும் இவருடைய பாட்டு தான் இது, புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். இது 2 முறை தமிழ் படத்தில் வந்திருக்குது.
சித்திரச்சோலைகளை உம்மை திருத்த இப்பாரில்லே, முன்பு எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேறில்லை என்கின்ற நாணியன் பிறந்தேன் அவர்களுடைய பாட்டு பார்க்குறோம். அதே மாதிரி இவருடைய நல்ல கதைவசனத்தில் வந்த படங்கள் என்று சொன்னால், கவி காலமேகம், பொன்முடி என்ற இவருடைய கதை படமாக்கப்பட்டது, ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி என்கின்ற படத்திற்கு கதைவசனம் இவர் தான் எழுதியிருக்கிறார். வா ராமசாமி ஐயங்கார் அவர்கள் எடுத்த ராமானுஜர் என்கின்ற அந்த காவியத்திற்கு இவர் தான் பாட்டு எழுதியிருக்கிறார். பிற்காலத்தில் கூட இவருடைய பாடல் பலவற்றை எடுத்து படத்தில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அது தவிர அழகின் சிரிப்பு, அந்த தொகுதிகள் அற்புதமானவை. குடும்ப விளக்கு 5 பகுதிகள் கொண்டது. அதை புரட்சிக்கவி பில்கினியம் சொல்கிற பார்த்தீங்களா, புரட்சிக்கவி என்பதும் இவருடைய படைப்புகளில் ஒன்று தான். இவர் எழுதின நாடகம் ஒன்றுக்கு, செயல் நாடகம் ஒன்றுக்கு தான் இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. சரி, இவருடைய பாடலுடைய தன்மை என்ன? தமிழுக்கும் அமுதென்று பேர், இன்பத் தமிழெங்கள் தமிழெங்கள் உயிருக்கு நேர் அப்படிம்பார். தமிழை பற்றி சொல்கிறதா இருந்தால், கொலைவாளினை எடடா, மிகு கொடியோர் செயல் அறவே அப்படிம்பார். சில நேரங்களில் கோபமாக பேசுவார். நாம் கொடிய செயல்களை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் வீரம் இருக்க வேண்டும் என்று சொல்வார். சங்கே முழங்கு, கலங்கரை விளக்கு ஒரு படத்தில் ஒரு பாட்டு வரும், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல்கண்டே. இந்த பாட்டுக்கு சரோஜாவிகளுக்கு ஆடுவது போல் காட்டிருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கும் கூட அந்த பாட்டை பள்ளிக்கூடங்களில் போடுற போது கேட்கிறப்ப நமக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, தான் மதித்தவர்களையெல்லாம் அவர் தன்னுடைய பாடலிலே சொல்லி காட்டினார். பாரதியை பற்றி கூறினார். அதே போல் தந்தை பெரியார் அவர்களை பற்றி சொல்லுகிற போது, இத்தனை வயதில் இப்படி ஓடுகிற இந்த தலைவரை போல் யார் இருக்கிறார்கள், தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகம் தொழும், அவன் மனக்குகையில் சிறுத்தை எழும் என்று பாடிய பெருமை இவருக்குத்தான் இருந்தது. சுப்பிரமணியர் துதி என்பது பாடியிருக்கிறார். ஏன் முத்தி சிலரோட சொத்தாக இருந்தது என, முத்தி நிதி என்பது சிலர் சொத்தாக இருந்தபோது அதை அத்தனை பேருக்கு மாற்றி கொடுத்த தமிழ்நாடு ஈன்றெடுத்த தவப்பயன் என்று ராமானுஜரை பாராட்டிய பெருமை பாரதிதாசனுக்கு ஒன்று. அழகாருக்கு கவிதை படிக்கிற போது யாரும் ஆசிரியர் வேண்டியதில்லை. சில பழைய பாடல்களை படிக்கிறதா இருந்தால் ஆசிரியர் வேணும். ஆனால் பாரதிதாசனுடைய பாட்டு குழந்தையும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இனிமையாக இருக்கும். அழகின் சிரிப்பாக இருந்தாலும் சரி, சஞ்சீவத்தின் சரலாக இருந்தாலும் சரி, புரட்சி கவியாக இருந்தாலும் சரி, அதில் வருகிற பாடல்கள், நீளவான ஆலைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிர்முகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளை இலை உலகம் சாவோம் அப்படின்னு அவர்களை பாடியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த கவிதையை படிக்கிறப்போ உரைநடை மாதிரியும் சந்தம் மாதிரியும் அழகாக இருக்கும். ஒரு காதல் காப்பியத்தை சொல்லுவார், காதல் குற்றவாளிகள், தோட்டத்து வாசல் திறந்திருக்கும் தினம் சொர்ணம் வந்தால் சற்று நேரம் மட்டும், வீட்டு கதைகளை பேசிடுவாள் பின்பு வீடு செல்வாள் இது வாடிக்கையாம். இதில் எந்த வரியாவது புரியாமல் இருக்கா? சேட்டு கடைதனில் பட்டு துணி வாங்க சென்றனன் சுந்தரன் தாயொரு நாள், பாட்டுக்குழியில் மொழி பாவை வந்தால் அங்கு பாடம் படித்திருந்தான் இளையோன், கூடத்திலே மனப்பாடத்திலே வெளி கூடி கிடக்கின்ற ஆணழகை, ஓடைக்குளிர் மலர் பார்வையிலே அவள் உண்ணத்தலைப்படும் நேரத்திலே, பாடம் படித்து நிமிர்ந்த வெளி தனில் பட்டு பதித்தது மானின் வெளி, ஆடை திருத்தி நின்றால் அவள் தான் அவன் ஆயிரம் எடுத்திருப்புகிறான். எப்படி இருக்கு பாருங்கள் பாட்டு. இதில் என்ன தெரியுங்களா, பெண் கல்வி, மூடப்படக்க வழக்கங்கள், பெண்ணுக்கான வாழ்வுரிமை, மறுமணம் என்று எல்லாவற்றையும் சொன்ன பெருமை இவருக்கு உண்டு. குறிப்பாக அவன் சொல்லுவார் இந்த பாட்டினுடைய இறுதியில், அவங்க ரெண்டு பேரும் அப்படி ஒன்றா இருக்கிற போது ரெண்டு பெற்றோர்கள் வந்து போட்டு அடிச்சு விடுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, அவர் முடிப்பார், அவள் வந்து இளமையிலேயே அவள் வந்து விதவை ஆயிட்டான்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவள் இதுக்கு தெரியுமா யாருக்காவது, இந்த ஊமைகள் செய்வதில் தீமை உண்டோ, ஒற்றை பரும்புகள் தாயகமே இந்த ஊமைகள் செய்வதில் தீமை உண்டோ, சற்றது கலுங்கள் மானிடரே பரிதாப சரித்திரம் நாட்டினரே, ஒற்றை பரும்புகள் தாயகமே இந்த ஊமைகள் செய்வதில் தீமை உண்டோன்னு கேட்பார். இப்படியான புரட்சி கவிஞரை பற்றிய செய்திகள் சொல்லப்படும் போதெல்லாம் உணர்வு ஏற்படுகின்றால் உண்மையில் அவர் ஒரு புரட்சி கவிஞர் தான்.